நேயர்களே, மீண்டும் இந்த வார வான்வலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கடிதங்கள், உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள், ஒரு சிலருடைய இமெயில் எங்களை உற்சாகப்படுத்துகிறது என்பதை நாங்கள் பெருமையோடும் நன்றியோடும் கூறிக்கொள்கின்றோம். வான்மலர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 11வது ஆண்டிலே நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்கும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய ஆதரவும், உங்கள் காணிக்கைகளும் எங்களுக்கு தேவை. மாத்திரமல்ல, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும், இந்த 11வது ஆண்டிலே எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு கடிதம் எழுதுகின்ற ஒவ்வொருவருக்கும் மாத்திரமல்ல, முதலில் வருகின்ற 5 கடிதங்களை எழுதியவர்களுக்கு இந்த அழகான பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் அன்பளிப்பாக அனுப்பி வைக்க காத்திருக்கிறோம். ஏன் அந்த 5 பேரில் நீங்கள் வரக்கூடாது? உடனடியாக ஒரு தபால் கார்டு அல்லது ஒரு என்லைன் லெட்டர் எடுத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களையும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் உடனே எழுதி தபாலில் சேருங்கள். 5 பேர் இந்த பரிசை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள். மறந்துவிடாதீர்கள். அன்பான இந்த பரிசை பெறுவது உங்கள் வாழ்க்கையில் பாக்கியமான காரியமாக இருக்கட்டும். நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே, மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. செய்வாரேசு அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு அவர் கிருபை. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை கெட்டகுமாரன் கதை. இப்போ நிறைய பேர் வந்து அது கெட்டகுமாரன் கதைலாம் சொல்லக்கூடாது, மனம் திருந்திய மைந்தன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனம் திருந்தி வந்துட்டாங்க. முதல்ல கெட்டு போனதுனால தானே அவன் மனம் திருந்தினான். அதனால் கெட்டகுமாரன் கதையாக மனம் திருந்திய மைந்தனா, அது இப்போ பிரச்சனை இல்லை. அதில் நம்ம எல்லாரும் பேசுகிற கதாபாத்திரங்கள் அப்பாவினுடைய அன்பு, பையனுடைய பாவம், அங்கே நிகழ்த்தப்பட்ட மன்னிப்பு. இது தாண்டி அங்கே கவனிக்க வேண்டிய, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அது யாருன்னா அந்த அண்ணன். அவன் என்ன பண்ணா, அவன் வந்து தம்பி பிரிஞ்சு போகும்போது ஏன்டா பிரிஞ்சு போகிறேன்னு கேட்கல, சொத்தை பிரித்து கொடுக்கும்போது ஏன்பா பிரித்து கொடுக்குறீங்கன்னு கேட்கல. ஆனால் தம்பி திரும்பி வரும்போது ஏன் அவனுக்கு இவ்வளோ செய்கிறீங்கன்னு கேட்டான். இப்போ நம்ம இவனை கெட்டகுமாரன், இவன் பாவம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அப்பாவோடையே இருக்கிறானே இவன், அப்பாவனுடைய அன்பு அவனுக்கு இல்லையே. அப்பாவனுடைய அன்பு அவனுக்கு இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், சரிப்பா தம்பி ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஏற்றுக்கல, அந்த மனசு வரல. ஏன் போனவனுக்கு இவ்வளோ செய்கிறீங்கன்னு கேட்டான். அவன் யார் கூட இருந்தவன், அப்பா கூடயே இருந்தவன். அப்பா அவன் வெளியே போனவன் பாவம் செஞ்சது கூட பெரிய விஷயம் இல்லை. அவன் வேலைக்கு போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தான், அப்பாவனுடைய அன்பு அவனுக்கு தெரியல, அதனால் அவன் பாவம் செஞ்சான். ஆனால் இவன் கூடயே இருக்கிறவன், அப்பாவனுடைய அன்பை தினம் தினம் பார்த்தவன், அப்பாட்ட கீழ்ப்படுகிற மாதிரி இவ்வளோ நாள் பாவலா பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லையா. அதனால தான் திருந்தி வந்தவொடனே அவன் முறுமுறுத்தான் என்று. நான் அந்த கெட்டகுமாரன் கதையினுடைய மூத்த குமாரனுடைய கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வதற்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி கெட்டகுமாரன் திருந்ததுக்கெலாம் தயாராக இருக்கிறாங்க. திருச்சபையில் பிரச்சனை மூத்த குமாரர்களால் தான். ஆ, நாங்கள் யார்த்துமா, எங்கள் சர்ச்சு புதுசாக வந்து அவனுக்கு இவ்வளோ இடமா, நேற்று தான் வந்தோம் அவனுக்கு இன்னும் அவ்வளோ இடமும். கிறிஸ்தவ அன்பு எல்லாருக்கும் சமமானது. ஆனால் என்ன செய்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ காலமாக இந்த சர்ச்சில் இருக்கிறோம் தெரியுமா,
எங்கள் தாத்தா இங்கே இருந்துக்கிறார் தெரியுமா, எங்கள் பாட்டன் தான் அந்த சர்ச்சை கட்டினார் தெரியுமா, இப்படிலாம் சொல்லிட்டு புதுசாக வருகிற ஆத்துமாக்களை விளக்குகிற எத்தனையோ மூத்த குமாரர்கள் இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிறார்கள். எனவே கெட்ட குமாரர்கள் திருந்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அவளை ஏற்றுக்கொள்ள தந்தைகளும் தயாராக இருக்கிறார்கள். இப்போ பிரச்சனை எல்லாம் யாருன்னா மூத்த குமாரர்களால் தான். எனவே இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஞானத்தை புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை, மூத்த குமாரர்களே முதலில் நீங்கள் திருந்துங்கள். அப்பாவோடையே இருக்கிற நீங்கள் அவருடைய அன்பை ருசிக்காமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய தப்பு. போய் திரும்பி வந்தவனை கூட மன்னிச்சிடலாம், கூடையே இருந்து தப்பு பண்ணுறவனை எப்படி மன்னிக்க முடியும்? எனவே இந்த பகுதியை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் புரிந்து கொள்வது, கெட்ட குமாரிடத்திலிருந்து மட்டும் பாடம் கற்றுக்கொள்ளாதீர்கள், மூத்த குமாரர்களே முதலில் நீங்கள் திருந்துங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை துவங்குவோம். டிசம்பர் 20 மற்றும் ஜனவரி 3 கேள்வி பதிலுக்கான விடையெழுதி பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திருமதி எஸ் ஏ ஏஞ்சலின் ராஜ்குமார் சென்னை, திருமதி ரூத் பிரசாத் வேலூர், மிஸ்டர் கே ரங்கநாதன் வேலூர், திரு சி பாலசிங் திருநெல்வேலி, திரு கே எஸ் முத்து இருதயம் திருச்சி, அம்புஜம் சென்னை, திருவாளர் கே ஆருண்ராஜ் சென்னை, திருமதி மார்க்ரெட் ஜெசிந்தா சென்னை, திருமதி வேதமணி ராபர்ட் ராமநாதபுரம், திருமதி பி ஜெபக்கனி பால்பாண்டி சென்னை. பரிசுகளை பெற்ற அனைவருக்கும் வான்மலரின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருக்குள் எமக்கு அருமையானவர்களே, பணக்காரர்கள் அல்லது வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா? இயேசுவின் கூற்றுப்படி போக முடியும் என்பாரும் உண்டு, முடியாது என்பாரும் உண்டு. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18 அதிகாரம் 22 வசனம் இவ்வாறு கூறுகிறது, இன்னும் உன்னிடம் குறைவு ஒன்று உண்டு, உனக்குள்ள யாவற்றையும் விற்று தரித்திரருக்கு பங்கிட்டு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கும். இது இயேசுநாதர் நான் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் என்று கேட்ட ஒரு பணக்கார வாலிபனிடம் சொன்ன பதில். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒருவர் 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றார் பொருள் வாங்குவதற்காக. போகிற வழியில் எப்படியோ 100 ரூபாயை தொலைத்து விட்டார். அவருக்கு அதிக வேதனை, 100 ரூபாய் தொலைத்து விட்டதே, 100 ரூபாய் தொலைத்து விட்டதே என்று வேதனையோடு திரும்ப வந்தார். ஒரு நல்ல மனுஷன் மறுநாள் தற்செயலாக சில வாலிபர்கள், உடல் பலவீனம் உள்ளவர்கள் அவர் வீட்டுக்கு வந்து வெளியே நின்று, ஐயா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நாங்கள் உடல் ஊனமுற்றவர்கள் என்று கேட்டார்கள், உதவி கேட்டார்கள். இந்த மனிதன் உடனே சந்தோஷமாக 200 ரூபாய் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அதை கொடுத்த உடனே அவர் மனத்திலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்பொழுது யோசித்து பார்த்தார், நேற்று 100 ரூபாய் தானே நம்ம தொலைச்சோம், அப்போ எவ்வளவு வேதனைப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு 200 ரூபாயை கொடுத்த பிறகும் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குதே என்று அவர் எண்ணிக்கொண்டார். உண்மைதான் அன்பானவர்களே, பொருள் நம்மை விட்டு விலகினால் நாம் துன்பமடைகிறோம், பொருளை விட்டு நாம் விலகினால் நாம் இன்பமடைகிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் வந்த வாலிபனிடம் கடவுள் உணர்த்திய காரியம் அதுதான். அவன் வந்து, ஐயா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் பதில் சொன்னார், நீ கற்பனைகளில் வாசிப்பது என்ன, அவைகளின்படி நடக்க வேண்டும், களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதே, இவைகளின்படி நடக்க வேண்டும், மோட்சத்துக்கு போயிடலாம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ரிச்மேன் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் இது சின்ன பிள்ளையிலிருந்து நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வரேன், பின்பற்றி வருகிறேன். அதை கேட்டு ஆண்டவர் சந்தோஷப்பட்டார்.
அவன் பேரில் அன்பு கூர்ந்து என்ன சொல்கிறாரு, தம்பி உங்ககிட்ட இன்னொரு குறை உண்டு. உன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உன்னிடம் இருப்பதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். அவன் அதிக பண வசதி உள்ளவனாக இருந்தபடியினால் மன வருத்தப்பட்டு திரும்ப சென்று விட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்யம் இது இருப்பதினால் மோட்சத்துக்கு போக முடியாது என்று வேதம் ஒருபொழுதும் சொல்கிறதில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் கொடுக்கும் சந்தோஷத்தை விட அன்பு காட்டுவதிலும் நம்மிடம் இருக்கும் உடைமைகளையோ சொத்துக்களையோ நமக்கு போதுமான அளவுக்கு மேலாக இருக்கும்போது அதை இழந்து பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்போது ஏற்படுகிற சந்தோஷமும் இன்பமும் இருக்கிறதே, அதுதான் இறைவனின் கட்டளைப்படி பிறரிடம் அன்பு கூறுவதினால் வரும் அந்த சந்தோஷத்தை நமக்கு காண்பிக்கிறது. அன்பானவர்களே, நம்மால் முடிந்ததை ஒரு அன்பான வார்த்தையை சொல்லலாம். ஒரு நோயுற்றோரை சென்று பார்க்கும்போது நமக்கு நமது நேரத்தை நாம் இழக்க முடியும், இழக்க வேண்டியது வரும். ஒரு முக்கியமான வேலையை செய்ய முடியாமல் போக வரும். அந்த இழப்புகளை நாம் பெரிதாக எண்ணக்கூடாது. அப்படி இழக்கும்போது நம்முடைய அன்பை அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்பதால் நம்முடைய பகிர்ந்தளிப்பு என்கிற அந்த அன்பின் செயல் அந்த நோயாளிக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் எதை இழக்க வேண்டுமோ அதை இழக்கவும் ஆயத்தமாக இருப்போம், எதை பகிர்ந்தளிக்க வேண்டுமோ அதை பகிர்ந்து கொடுக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். இறைவன் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தம் செய்வார். ஆமேன். அன்பின் இறைவா, உம்மிடமிருந்து நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும் அன்பை பாடமாக பெற்றிருக்கிறோம். கொடுப்பதினால் நாங்கள் சிலவற்றை இழக்கிறோம், ஆனால் மிகுந்த செல்வத்திலும் மதிப்பான பரலோக வாழ்வின் பாக்கியத்தை பெறுகிறோம். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக உன்னை போல் பிறனையும் நேசி என்கிற உம்முடைய கட்டளைக்கு அடிபணிந்து எங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவவும், அப்படி உதவி செய்வதன் வழியாக பிறரை மகிழ்ச்சிப்படுத்தவும், இவ்வனமாக உம்முடைய கற்பனைகளை அன்பின் கற்பனைகளை நிறைவேற்றவும், உம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை தர வேண்டும் என்று உம்முடைய திருக்குமாரன் வழியாக பணிவோடு வேண்டுகிறோம். இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, ஆமேன். இறைமைந்தன் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். உங்கள் கருத்துக்களையும் இன்றைய கேள்விக்கான பதிலையும் எழுதி அனுப்ப மறந்துவிடாதீர்கள். தொலைபேசி அழைப்புகளை நாங்கள் இந்த ஆண்டிலே சற்று மாற்றி வைத்திருக்கிறோம். நீங்கள் அழைக்கலாம், உங்கள் பதிலை சொல்லலாம். ஆனால் இந்த பரிசை பெறுவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நிச்சயம் கடிதம் எழுதிதான் ஆக வேண்டும். ஒரு தபால் கார்டு 50 காசு தான். யார் முதலில் எழுதுகிறார்களோ, யாருடைய கடிதங்கள் முதலாவது சேர்வதோ, அந்த 5 பேருக்கு நான் தவறாமல் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் இந்த பரிசை அனுப்பி வைக்க காத்திருக்கிறோம். அழகான தமிழ் வேதாகமம் மறந்துவிடாதீர்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: பரலோகத்தில் எப்போது நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும்? விடை: 1, தவறாமல் ஆலயம் செல்லும் போது; 2, தொடர்ந்து ஜபம் செய்யும் போது; 3, நம் செல்வங்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது. சரியான விடையை கடிதத்தின் மூலம் தெரிவிக்கும் முதல் 5 நபர்களுக்கு பரிசுத்த வேதாகமும் பரிசளிக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.